பிஜேபி சார்பில் 2020 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக நமது தேவாங்க குலத்தை சேர்ந்த டாக்டர் திரு கே நாராயணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு அசோக் கஸ்தி அவர்கள் மறைவின் காரணமாக காலியாக இருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் நெசவாளர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் பாஜக தேவாங்க குலத்தை சேர்ந்த டாக்டர் நாராயணா அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாநிலத்தின் சார்பில் மறைந்த திரு அசோக் கஸ்தி அவர்களின் மனைவி திருமதி சுமா கஸ்தி, முன்னாள் கவுன்சிலர் திரு என் சங்கரப்பா மற்றும் நிர்மல்குமார் அவர்களின் பெயர் முன்மொழியப்பட்ட போதும் பிற்படுத்தப்பட்ட நெசவாளர் மற்றும் தெய்வாங்க சமுதாயத்திற்கு முன்னுரிமை வழங்க முடிவெடுத்த பாஜக ஹைகமாண்ட் திரு நாராயணா அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் கட்சிகளுக்கு போதுமான உறுப்பினர் பலம் இல்லாததால் அக்கட்சிகள் போட்டியிடவில்லை. எனவே திரு நாராயணா அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மங்களூருவை பூர்வீகமாக கொண்ட 68 வயதான திரு நாராயணா அவர்கள் பிஏ பட்டதாரி. 1971 ஆண்டு முதல் பெங்களூருவில் வசித்து வரும் அவர் ஸ்பான் பிரிண்ட் என்ற பெயரில் பிரிண்டிங் தொழில் செய்து வருகிறார். சம்பாசனை சந்தேஷா என்னும் மாத இதழையும் வெளியிட்டு வருகிறார். சம்ஸ்கிருத பாரதியில் கடந்த 25 ஆண்டுகளாக சேவை செய்து வரும் அவருக்கு பிபிஎம்பி உள்ளிட்ட பல அமைப்புகளால் பரிசும் பாராட்டும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற இவர் தேவாங்க சமுதாயத்தின் அடையாளமாக தற்பொழுது மாறியுள்ளது தேவாங்க மக்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவாங்க மக்களை பிஜேபி கட்சி அங்கீகரித்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவி கொடுத்திருப்பது நாடு முழுவதும் இருக்கும் அனைத்து தேவாங்க மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. பல தேவாங்க அமைப்புகளும் சங்கங்களும் பிஜேபி கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் தங்களது நன்றியை கூறி வருகின்றனர். 22 நவம்பர் 2020 நாளன்று பெங்களூருவில் இருக்கும் ஆந்திர தேவாங்க சங்க வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நெசவாளர் பிரிவு தலைவர் திரு எம் டி லட்சுமி நாராயணா, பி சி மோகன், ஆந்திர தேவாங்க சங்க சார்பில் தலைவர் திரு டி ஏ கிருஷ்ணமூர்த்தி, திரு விஸ்வநாத், திரு வி அனந்த்ராமு, திரு டி எம் சந்திரசேகர், திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு ஹீரண்ணா, திரு எம் கோபாலகிருஷ்ணா, திரு டி சத்யநாராயணா, திரு பி ஆர் பரமேஸ்வரா, திரு டி என் கிருஷ்ணமூர்த்தி, திரு டி எஸ் ஜெயராம், திருமதி ஹம்சவேணி, திரு பி எஸ் தேவராஜ், திரு எம் எஸ் நாகேந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திரு நாராயணா அவர்களை பாராட்டி கௌரவித்தனர். ஆந்திர தேவாங்க சங்கத்தின் சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று தேவாங்க வேர்ல்ட் அறக்கட்டளை தலைவர் திரு செந்தில்குமார் கிருஷ்ணசுவாமி, பொருளாளர் திரு மோகன்ராஜ், அறக்கட்டளை கோர் கமிட்டி உறுப்பினர்களான திரு சந்தோஷ்குமார் கிருஷ்ணசுவாமி மற்றும் திரு கிரி அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.